ஆறு அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்க. சிக்ஷா, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், ஷடங்கா வை வேதா. ஆறு அங்கங்கள் வேதத்திற்கு உண்டு. வேதத்துல சில விஷயங்கள் மறைத்து பேசப்பட்டிருக்கு, அதை நாம பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியுமானால் அதுக்கு சில பிரயாசங்கள் நமக்கு தேவைப்படும். அந்த பிரயாசங்கள் நமக்கு சாத்தியமில்லை. சரி, அதுக்கப்புறம் இந்த ஆறு அங்கங்களினாலே தெரிஞ்சுக்கலாமனர். வேதத்தை அத்தியனம் பண்ணினால்தான் வேதத்துடைய ஆறு அங்கங்களை நாம தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆறு அங்கங்களை தெரிஞ்சிருந்தால்தான் வேதத்துடைய அர்த்தங்களை நமக்கு புரியும். அப்புறம் இதிகாச புராணங்கள் இருக்கே, உபபிரமணங்கள்னு, மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி முதலான ஸ்மிருதி விசேஷங்கள் இருக்கேன், அவைகளும் நமக்கு தெள்ள தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. நல்ல விஷயங்களை நமக்கு சொல்றது. ஆனாலும் இந்த புராணங்கள்ல எல்லா புராணங்களும் நமக்கு உபாதையும் இல்லை. புராணங்களை மூன்று வகையா பிரித்தார். சாத்திக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம்னு மூன்று விதமா புராணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. 3:18 எஸ்மின் கல்பே துயத் புரோக்தம் புராணம் பிரம்மணா புராம் தஸ்ய தஸ்ய துமாஹாத்யம் தத் ஸ்வரூபேண வர்ணயதே அக்னேஹே சிவஸ்ய மாஹாத்யம் தாமசேஷு பிரகீர்த்யதே ராஜசேஷு ச மாஹாத்யம் அதிகம் பிரம்மணோ விதுஹு சங்கீர்ணேஷு சரஸ்வத்யாஹ பித்ருணாம் ச நிகத்யதே சாத்விகேஷ்வத கல்பேஷு மாஹாத்யம் அதிகம் ஹரேஹே தேஷ்வேவ யோக சம்சித்தா கமிஷ்யந்தி பராங்கதிம். ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள் என்று 12 புராணங்கள் விளக்கப்பட்டு, சாத்விக புராணங்கள் என்று 6 புராணங்கள் பிரதானமாக காண்பிக்கப்படுகின்றன. சாத்விகேஸ்வத கல்பேஷு மாஹாத்யம் அதிகம் ஹரேஹே, அதில் எது பிரதிபாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த 6 புராணங்கள்ல சொல்லப்பட்டது, அந்த செய்திகள் எது முக்கியம்னு கேட்டா மாஹாத்யம் அதிகம் ஹரேஹே, விஷ்ணுவினுடைய பிரபாவங்கள் சொல்லப்படுகின்றன. விஷ்ணு புராணம், வராக புராணம், பாகவத புராணம் என்று இப்புராணங்களில் விஷ்ணுவினுடைய பிரபாவாதிசயம் தான் அதிகமாக காண்பிக்கப்படுகிறது. தேஷ்வேவ யோக சம்சித்தாக, அதை கொண்டு தான் மகான்கள் தங்களுடைய வியாக்கியானங்களில் பிரமாணங்களை காண்பிக்கிறார்கள். சங்கர பகவத் பாதர் பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானம் அணைச்ச விஷ்ணு புராணத்திலிருந்து தான் எல்லா வாக்கியங்களையும் உதாரணமாக காண்பிக்கிறது. பகவத் ராமானுஜர் தான் அருளிச்சேர பிரம்மசூத்திர வியாக்கியானத்துக்கு விஷ்ணு புராணத்திலிருந்து தான் பிரமாணங்களை அதிகமாக எடுத்து காண்பிக்கும். தேஷ்வேவ யோக சம்சித்தாக கமிஷந்தி பராங்கதி. ஆகையால் அதில் சொல்லப்பட்ட விசேஷங்களை பார்த்து கொண்டு அனுஷ்டித்து மகான்கள் நற்கதியை அடைகிறார்கள். அதில் மிகச்சிறந்தது வராக புராணம். அதில் மிக மிக விசேஷமாக விளங்கக்கூடியது வராக புராணம். தசாவதாரங்களில் ஒவ்வொரு பெருமானுக்கும் ஒவ்வொரு விதமான தோஷம் உண்டு. இதுக்கு நகினிந்தா நியாயம்னு பேர். நகினிந்தா நியாயம்னா, இப்ப நிருசிம்மாவதாரம் மட்டும், ராமாவதாரம் மட்டும், வாமனாவதாரம் மட்டும்னா, ஐயோ அந்த அவதாரம்னா மட்டம் நினைச்சுக்க வேண்டாம். மட்டம்ன்ற சப்தத்துக்கு அது அர்த்தம் இல்லை. வராக அவதாரத்துடைய மாஹாத்தியத்தை சொல்லும்பொழுது இப்பொழுது மற்ற அவதாரங்கள்லாம் கொஞ்சம் தள்ளிதான் நிற்கணும். ராமாயண பிரவச்சனம் பண்ணச்சே ராமாயணத்துக்கு சதிருஷமான கிரந்தம் கிடையாதுன்னா அப்ப பாகவதம் வேஸ்டா பாரத வேஸ்டான்னு கேள்வி கேட்க வேண்டாம். இப்ப நாம எடுத்துட்டு இருக்கிற விஷயம் என்ன, ராமாயணத்துடைய மாஹாத்தியம்னா அப்ப ராமாயணத்தை தான் வசத்தியா சொல்லணும். நிருசிம்மாவதாரம், நிருசிம்மாவதாரத்தை ஒத்துக்க முடியாது சுவாமி. என்ன, கழுத்துக்கு கீழே ஒரு பேச்சு, கழுத்துக்கு மேல ஒரு பேச்சு உண்டு. மத்ஸ்யாவதாரத்துல பெருமாள் சொன்னான் என்ன, ஆமா தண்ணியிலிருந்து அவரே கரையேற முடியாது, நம்மளை கரை தேத்துவாரா, என்னத்துக்கு அவர் சொல்ற வார்த்தையை கேட்கணும். சரி, கூர்மாவதாரம் அந்த பெருமாள் சொன்ன வார்த்தையை கேட்கலாம். அதையே கேட்கறது கூர்மாவதாரத்துல, அவர் தனக்குள்ளே அடங்கிக்கிறார், பார்த்தா ஓடு மாதிரி இருக்கு, அவரை நாம எப்படி விசுவசிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு தோஷம் சொல்ற. சரி, வாமனாவதாரத்துல பெருமாள் வந்தார், ஆமா வாமனாவதாரத்துல வந்தார், பார்த்தா ஏமாத்தி விட்டாரே மகாபலிய, குட்டியூண்டு வந்தார், சின்ன சோட்டா கிருஷ்ணா வந்தார், திடீர்னு வந்தார் மகாபலி, என்ன பண்ணுவான், ஏமாத்திட்டார். இப்படி ஏமாத்தி வஞ்சனையானவர் அவர் சொல்ற வார்த்தையை கேட்கலாமா, கேட்கக்கூடாது. ராமாவதாரம், ஆனா நல்ல பழக்கம் இருந்தா பரவாயில்ல, குரங்கு கூட பழகிறது, ராட்சசம் கூட பழகிறது, இப்படியே மாத்தி மாத்தி ஒரு சத்சங்கமே இல்லாமல் பழகிறவர், அவர் சொல்ற பேச்சுல நமக்கு என்ன விசுவாசம், இருக்க முடியாது. கிருஷ்ணாவதாரம், அவன் கேட்கிற ஏலா பொய்கள் உரைப்பானே, நெஜ கலப்பு இல்லாமல் பொய் பேசுற டேலண்ட். அந்த காலத்திலே செல்போன் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண, ஏன்னா அந்த சாதனம் வந்ததுல இருந்து யாரும் நம்ம நெஜத்தை பேசுறதே இல்லையே, வெறும் ஆதரவா டிவி பார்த்து நான் ரொம்ப பிஸியா இருக்க அப்புறம் பேசுறேன்னு வச்சிருவேன். அன்வான்ட் கால்ஸ் நாம சமாளிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோம் இல்லையோ. ஆகையால ஏலா பொய்கள் உரைப்பானின்னு இப்படி எந்த அவதாரத்திலையும் நமக்கு விசுவசிக்க முடியாது. ஒரே ஒரு அவதாரம் தான், மீமை பெருவார்த்தை பேசின அவதாரம், அதுதான் வராக அவதாரம். இது ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்களை காட்டிலும்
விசேஷமானது. அஹம் சிஷ்யாச்ச தாசீச்ச மத்தாச்ச தவ மாதவ மத்கிருதே சர்வபூதானாம் லகூபாயம் வர பிரபோ. பூமி பிராட்டிய கைய கூப்பிண்டா, நான் உமக்கு சிஷ்யை, அஹம் சிஷ்யாச்ச அஹம் தாசீச்ச நான் உமக்கு வேலை செய்பவள், பக்தாச்ச உம்மிடத்தில் மிகுந்த பக்தி பூண்டவள், மத்கிருதே சர்வபூதானாம் லகூபாயம் வத பிரபு, என்னிடத்தில் எல்லா ஜந்துக்களும் நற்கதியை அடையும்படியான ஒரு நல்லதொரு உபாயத்தை தேவரில் உபதேசிக்க வேண்டும். சூகரம் என்பது வராகத்தினுடைய திருநாமம். சம்ஸ்கிருத சூகரம்னா வராகத்துக்கு பெயர், சுகரம்னா சுலபமானதுன்னு பெயர். சுகரமான உபாயம், எளியதான உபாயம், அந்த சுகரமான உபாயத்தை உபதேசித்தது யார்? சூகரமாம் வராக பெருமான். சூகரம் உபதேசம் செய்த சுகரமான உபாயம், வெகு சுலபமானதான ஒரு உபாய விசேஷத்தை அங்கே அருளி செய்தா சொன்ன. அதாவது நம்பாடுவான் பெருமாளை சேவிக்கிறதுக்காக கிளம்பி போறார். அவர் போற வழியில இவர் தடுத்த உடனே நம்பாடுவான் ஒவ்வொரு பிரதிஜை பண்ற 18 பிரதிஜை முதல்ல, ஹே பூதமே பிரம்மரக்ஷசே, நான் எம்பெருமானை சென்று சேவித்து திரும்பி வராமல் இருந்தேனேயானால் சத்தியம் பூதஹிதம் புரோக்தம் என்று சொல்லப்பட்ட சத்தியத்தை மீறுகை. அந்த பங்கியோட சேர்த்து நாம சேவிச்சால்தான் விசேஷம். நாளை தினம் கோவில்கள்லாம் கைசிகி மகாத்தியம் வாசிப்பான், புராண பாடனம் பண்ணுவா, ஸ்ரத்தையோட அதை கேட்கணும். அதை கேட்டா ரொம்ப விசேஷம். சத்தியம் பூதஹிதம் புரோக்தம் என்று சொல்லப்பட்ட சத்தியத்தை மீறுகை. முதல் பிரதிஜை என்ன? சத்தியம்னா எது சத்தியம்னு? பூதஹிதம் வாக்கியம் சத்தியம், மனுஸ்மிருதி சொல்லுது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் பிரியம் ச நானுதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனா. சத்தியம் பேசு, சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் சத்தியம் பேசு, பிரியம் பேசு. ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம், சத்தியமா இருந்தால் கூட அப்பிரியமானது பேசாத. ஒருத்தர் பாவம் மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து நவத்வாரத்தில் டியூப் சுருக்கி படுத்துருக்கார் ஆஸ்பத்திரியில். நான் சத்தியம் தான் பேசுவேன், எதுவும் சொல்ல மாட்டேன், உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்னு நேரம் அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு அறகுறையா இருக்க பிரக்கையும் அவரை உடுக்கி எழுப்பி உட்காரச்சு, சுவாமி உங்களுக்கு பிசினஸ்ல 10 கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னா என்ன பண்ணுவார்? சத்தியம் அப்பிரியம், சத்தியமா இருந்தால் கூட அப்பிரியமான விஷயங்களை பேசவே பேசாத. பிரியம் அன்றுத்தம் ப்ரூயாது, பிரியமா இருந்தாலும் பொய் பேசாதே. எவ்வளவு சூக்ஷம மத்திய அளவுக்கு, அதுக்குதான் நாம சொல்லிடுறோம் நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு. சத்தியமா சொல்றேன் சொல்ல வேண்டிய விஷயத்துல நாம என்ன பண்ணிடுறோம்? நான் சத்தியமா சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன்னா நான் தான் சொல்லலையே. இது பூதஹிதமோ அதுதான் சத்தியம். ஸ்ருணு தத் சமயம் ரக்ஷோ ஏன கச்சாம்யஹம் புனஹ தூராஜாகரணம் கிருத்வா லோகநாதஸ்ய திருத்தயே. சபதம் விட்டு சொல்கிறேன், ஏ ராட்சசரே நீ கேட்பாயாக, நான் சொல்லுவதை கேட்பாயாக. சத்தியமூலம் ஜகத் சர்வம் லோகே சத்தியம் பிரதிஷ்டிதம் லோக சத்தியே பிரதிஷ்டிதம். சத்தியமூலம் ஜகத் சர்வம், இந்த உலகம் எதை முன்னிட்டு நிற்கிறது, இந்த உலகத்திற்கு ஆதாரம் எது? சத்தியமூலம் ஜகத் சர்வம் லோக சத்தியே பிரதிஷ்டிதம், உலகம் சத்தியத்தில் தான் நிலைத்து நிற்கிறது. நாஹம் மித்யா பிரவக்ஷாமி, நான் ஒருபொழுதும் பொய் சொல்லவே மாட்டேன், சத்தியமேவ வதாம்யஹம், நான் சத்தியம்தான் பேசுவேன். அத்யமே சமயஸ்தத்ர பிரம்மரக்ஷச தம் ஸ்ருணு, இப்பொழுது நான் சொல்ல வேண்டிய சமயம், ஹே பிரம்மரக்ஷசே நான் சொல்லுவதை தயவு செய்து நீ கேட்பாயா. ஷபாமி சத்யேன கதோ யத்யஹம் நாகமே புனஹ, நான் திரும்பி வரவில்லை என்றால் யத்யஹம் ந ஆகமே புனஹ, சென்ற நான் மீண்டும் திரும்பி வராமல் இருந்தேனே யானால் எவனொருவன் சத்தியம் பிரதிஜை செய்து அதனை மீறுகிறானோ அந்த பாபம் எனக்கு சம்பவிக்கட்டும். யாராவது மதிப்பாளா இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ண? சத்திய வாக்கியம் சத்திய பிரதிஜை செய்துவிட்டு ஒருவன் அதை மீறினானேயானால் அவன் அடையக்கூடிய பாபத்தை நான் அடைவேன், சென்ற நான் திரும்பி வராமல் இருந்தால். ஷபாமி சத்தியேன கதா யத்யஹம் ந ஆகமே புனஹ. பிரம்மரக்ஷ சொல்லிட்டு, சுவாமி நீ ரொம்ப பாவம், இப்பெல்லாம் இந்த சத்தியத்துக்கு வேல்யூவே கிடையாதுன்னு. ஏன்? வாய் மெய்யை வெல்லும், அதான் நாங்க வாய்மையே வெல்லும்னு விரும்ப சொல்லுன்றோம். அது அர்த்தம் புரியல, நீர் அப்பாவியா இருக்கீர், நீர் பண்ணின முதல் பிரதிஜை தள்ளுபடி,
அந்த பிரதிஜையை நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு வேண்டான்னு. சரி, அதிலும் கொடியது, காம பரவசனாய் மாற்றான் மனைவியை சம்பந்தித்திருத்தல். காம பீடிதனாய் பிறர் மனைவியினிடத்தில் சம்பந்தித்தானே ஆனால் அது காட்டிலும் கொடியது உண்டா? அத்தக ஒரு பாபம் எனக்கு சம்பவிக்கட்டும். யோகச்சேத் பரதாராமிஷ்ச காமமோஹ பிரபீடித தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. ரெண்டாவது பிரதிஜை, இப்பிறவியில் இன்னொரு மாலை சிந்தையாலும் தொடேன். ராமன் சத்தியம் பண்ணா சுவாமி, இன்னொரு பெண்ணை சிந்தையாலும் தொடேன். தர்மசாஸ்திரங்கள்ல சொல்றது, ஒரு பெண்ணினிடத்தில் சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் உனக்கு பாவம் நினைச்சுக்காத. அந்த பெண்ணை பற்றி பேசுவது பாபம், அந்த பெண்ணையே நினைத்துக் கொண்டிருப்பது பாபம். இதனாலே பலவிதமான விபரீதங்கள் நமக்கு உண்டாகும். ஒரு கதை சொன்னார், ஒரு சன்னியாசி, பிரம்மச்சாரி சன்னியாசி. அந்த பிரம்மச்சாரி சன்னியாசி எங்கேயோ வந்தார், அப்படி போனார், ஒரு இடத்துல போய் ஒரு மண்டபத்தில் போய் தங்கினார். அன்றைய தினத்தில் மற்றொரு ஒரு பெண், ஒரு சின்ன பெண், கல்யாணம் ஆகாத பெண், அவளும் அந்த மண்டபத்தில் வந்து சேர்ந்தா. ராத்திரி வெள்ள நல்ல மழை, மழை காலம், என்னமோ விதி, இந்த விதியினால இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சங்கமம் ஏற்பட்டுடுத்து. பண்ணினது பெரிய பாபம், அப்படி ஒரு பாபம் இவாளுக்கு சம்பவிச்சுடுத்து. மறுநாள் காலத்தால் சூரிய உதயமாச்சு, மழை நின்றுது, பொழுது புலர்ந்தது, கிளம்பி போன மொழியோ. அந்த பெண்ணு கேட்டா, ஆவையோ சங்கம காந்த புனக்குற்ற பவிஷ்யதின்னு, பண்ணதே தப்பு. அந்த பொண்ணு எவ்வளவு போக்கிரி பாருங்க. அது கேட்டது, ஹே காந்தா, ஹே நாதா, நமக்கு மீண்டும் இந்த சங்கமம் எங்கு எப்படி உண்டாகும்? ஆவையோ சங்கம காந்த புனக்குற்ற பவிஷ்யதி. அதுக்கு அந்த சன்னியாசி சொன்னார், ஏற்கனவே நான் விதிவசத்தினால பாபம் பண்ணிட்டேன்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கேன், இதுக்கு என்ன பரிகாரம் உண்டுன்னு கூட எனக்கு தெரியல, என்னடானா இன்னொரு தடவை சங்கமம்னு கேட்குறியே. சரி, நாம சந்திக்கிற இடத்த சொல்ற, ஞாபகம் வச்சுக்கோ. எதி சாஸ்திரம் பிரமாணம் சேத்து கும்பீபாக்கே பவிஷ்யதி. சாஸ்திரம் மட்டும் உண்மையா இருந்ததுன்னா, சாஸ்திரம் மட்டும் சத்தியம்னா, நாம ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் மீட்டிங் எங்க தெரியுமா? கும்பீபாகம் என்னும் நரகத்தில் தான் நாம் இருவருடைய சங்கமம். செம்பினாலி என்ற பாவையை பாவி தழுவு என மொழிவதற்கு அஞ்சி, தன் மனைவியினிடத்துல சாஸ்திரம் வகுத்த காலங்களில் இவன் சங்கமிப்பது என்பது சாஸ்திரம். ஆனால் இதே பரதாராபிவகமனம்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு தோஷம் தெரியுமா? யோகச்சேத் பரதாராமுஷ்ச காமமோஹ பிரபீடித தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. நான் திரும்பி வராமல் இருந்தேனே ஆனால் மற்றொரு மனைவியை அடைந்ததான பலன், மாற்றானுடைய மனைவியை நான் அடைந்ததான பலன் எனக்கு உண்டாகட்டும், அத்தக ஒரு பாபம் எனக்கு சம்பவிக்கட்டும். முடியாதுன்னு சார், இதெல்லாம் ஒன்றும், இந்த பாபத்தெல்லாம் பார்த்து லோகத்தில் யாரும் பயப்படதே கிடையாது. நான் ராட்சசனாக இருக்கேன், ஆனால் நான் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன். மனுஷர்கள் ஒருபொழுதும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவா இல்லை? அவள் கண்ணாலையும் பார்ப்பா, மனசனாலையும் நினச்சிப்பா, இல்லை சீண்டல்கள் பண்ணுவா, சிம்மிஷங்கள் பண்ணுவா, என்ன வேணா பண்ணுவா, இதை ஒரு பிரதிஜையாக நான் ஏற்றுக்க முடியாதுன்னு பிரம்மராட்சஸ். இது பாருங்க, அவன் நண்பாடுவான், எதெல்லாம் வசத்தின்னு சொல்றானோ அதெல்லாம் பிரம்மராட்சஸ் வாண்டா வாண்டான்னு சொல்லித்தினா, இப்ப லோகம் எப்படி இருக்குன்றதுக்காகவே ஏற்பட்ட பிரதிஜைகள். அதெல்லாம் லோகத்தினுடைய விவகாரத்தை நாம் அறிந்து கொள்வதற்காகவே ஏற்பட்டதான பிரதிஜைகள். மூன்றாவது, அதிலும் கொடிது தனக்கும் உடன் உண்பவனுக்கும் உணவில் ஏற்றத்தாழ்வாகிற பாகபேதம் செய்வது. கேள்விப்பட்டிருக்கிற அந்த பாபத்தை, பரதாராபிகமனத்தை காட்டிலும் பெரிய பாபம் என்ன தெரியுமா? ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடச்சே, நான் மட்டும் நல்ல வஸ்துக்களை சாப்பிடுறது, அவருக்கு அதை சாதிக்காமல் வஞ்சனை செய்வது என்பது பரதாராபிகமனத்தை காட்டிலும் பெரிய பாவம். பங்கி வஞ்சனை பண்ணக்கூடாது. சாப்பிடச்சே எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏகஸ்வாதுன புஞ்சீத, நல்ல விஷயங்கள் கிடைச்சதா, நீ ஒருத்தனா மட்டும் அதை ருச்சித்து பார்க்காத. நாலு பேருக்கு பகிர்ந்தடி, பங்கில் என்ன உட்காந்துருக்கியா, அது அந்த சுவாமிக்கு ஒத்துக்கார உடம்புக்கு, அந்த நெய்ல பண்ண குலோப்ஜாம் எனக்கு மட்டும் சாதி. பங்கி வஞ்சனை பண்ணக்கூடாது. நாலு பேர் சாப்பிடச்சே, நாலு பேருக்கும் சரிசமமாகத்தான். அவா வாண்டாம்னு சொன்னா விஷயம் வேற, இல்லை எனக்கு போறோம், எனக்கு ஒத்துக்காது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் தான் விளக்கும் பொழுது விஷயம் வேற. தவிர்த்து நாம் எதை புஜிக்கின்றோமோ, நல்ல வஸ்துக்களை நாம் புஜிக்கும் பொழுது அவருக்கு நாம இந்த பிரசாரத்தை பரிமாறணும். இல்ல நல்ல வஸ்துக்கள் வந்துருக்கு, இல்லறத்துக்கு ஒருத்தர் அதிதியா வந்திருக்கார், அவருக்கு பிரசாரங்களை போடலாம், நாம பழையது கூட சாப்பிடலாம். பரதாராபிகமனத்தை காட்டிலும் கொடியது
பங்கி வஞ்சனை செய்வது, சாப்பிடும் பொழுது ஆகாரத்தில் வஞ்சனை செய்வது. அத்தகு பாபம் எனக்கு சம்பவிக்கட்டும், முடியாதுன்னு. ஏன், இப்ப எல்லாரும் அவமா தனித்தனியா தான் சாப்பிடுவாள், தவிர யாரும் சேர்ந்து சாப்பிடறது இல்ல. ரெண்டாவது, பங்கி வஞ்சனையே பண்ண மாட்டான். ஏன், பஃபே சிஸ்டம், இவந்திலேருந்து அவனே எடுத்து சாப்பிடறான், அவந்திலேருந்து இவனே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். யாரு இலை யாரு பரிசேஷன் வியவஸ்தையே மாறி போச்சு. இதை போய் பெருசா சொல்லிட்டு கேடாப்பா, எவன்டா தலை சுத்தி பண்ணி இலையை சேர்த்து பிரசாரத்தை பரிமாறி புரோக்ஷணம் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு ஆபோஷணம் பண்ணி உத்தராபோஜனம் எடுத்துட்டு முதல்ல பெருமாள் தீர்த்தது, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கிறதே கிடையாது. இது பெரிய பிரதிஜா, ஊட்டுட்டு அந்த பிரம்மரக்ஷஸ், எச்சலாவது தீட்டாவது மண்ணாங்கட்டியாவது ஒண்ணும் கிடையாது. இப்படி எடுத்து அவன் போட்டுக்கிறான், அவன் எடுத்து இப்படி போட்டுக்கிறான். அதனால இந்த பாபமும் லோகத்துல கிடையவே கிடையாது. அந்த பாபத்தை பெருசா யாரும் நினைச்சு கூட பார்க்கவே மாட்டாள். பாக பேதம் துயக்குறியாத்து ஆத்மனோபுஜதா தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹா, அதுவும் ஒத்துக்க முடியாது. அந்த பாபமும் தள்ளி விட்டு கொடுத்து. சரி, நான்காவது பாபம் என்னன்னா, அதிலும் கொடியது, பிராமணன் ஒருவனுக்கு பூமிதானத்தை செய்து மீண்டும் அதை அவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்வது. அப்ப என்னமோ ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு அந்த லேண்ட் ஹோம் கொடுத்துட்டோம் சுவாமி, யாருக்கு வித்து போகாதுன்னு. இப்பதான் அப்படி இப்படி பார்த்தா அதுல நிறைய கிரானைட்லாம் இருக்கான், நீ என்ன பண்ண போறீர், உமக்கு நான் என்ன பண்றேன், ஒரு காம்பன்சேஷனா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்றேன், இப்ப எனக்கு அது 80 லட்சம் ரூபாய் போகும் அப்படின்னு தத்தாபகாரம், கொடுத்தரை மீண்டும் திரும்பி பெற்றானையானால் அது பெரிய பாபம். அது தெரிஞ்சு பண்ணாலும் பாபம், தெரியாம பண்ணாலும் பாபம். பாகவதத்துல ஒரு சரித்திரம், இந்த கிருஷ்ணன் அவனுடையதான சைன்யங்கள் கூட சேர்ந்தவாள்லாம் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கா. அங்க ஒரு பெரிய கிணறு, இவாளுக்கெல்லாம் தீர்த்த தாகம் எடுத்தது. தீர்த்த தாகத்துக்காக அங்க ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல போய் தீர்த்த சாப்பிடலாம். கிணத்தை போய் எட்டி பார்த்தா பிரம்மாண்டமான ஓனான் ஒண்ணு அந்த கிணத்துக்குள்ள இருக்கு. அது சைஸே சொல்ல முடியாது, அந்த காலத்துல டைனோசரஸ்ன்றாலையோ அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஓனான் இந்த கிணத்துக்குள்ள இருக்கு. ஆச்சரியப்பட்டா எல்லாரும் ஓடி வந்தா, கிருஷ்ணா இந்த மாதிரி இந்த கிணத்துக்குள்ள ஓனான் இருக்குன்னு வந்தான். எட்டி பார்த்தான், எட்டி பார்த்து அந்த ஓனனை பிடிச்சு தூக்கினான். இவன் கைப்பட்ட மாத்திரத்துல அந்த ஓனான் திவ்ய புருஷனா ஒரு தேகத்தை எடுத்து, சுந்தர புருஷனான ஒரு தேகம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். கிருஷ்ணன் கேட்டார், யாரப்பா நீ? நான் தான் அயோத்தி தேசத்து ராஜா நிருக்கன்னா. ராமனுக்கு முன்னாடி திரேதா யுகத்துல அயோத்தி தேசத்துல நிருக்கன்னு ஒரு ராஜா இருந்த. அந்த ராஜா பிராமணர்களுக்கு தானம் பண்ணர், பசுமாடுகளை தானம் பண்ணர், 1000 லட்சம்னு லட்சக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணர். இவர் ஒரு பிராமணனுக்கு 1,00,000 பசுக்களை தானம் பண்ணினார். அந்த பிராமணரை ஓட்டின் போகச்சே அவனை ஏமாத்திட்டு ஒரே ஒரு பசுமாடு திருப்பி அவனுடைய கொட்டடியில வந்து சேர்ந்து விடுது. இது ராஜாவுக்கு தெரியாது. அடுத்தது இன்னொரு பிராமணர் வந்தார், ஏற்கனவே தானம் பண்ண பசுமாடியில் சேர்த்து ராஜா தெரியாமலேயே இன்னொரு பிராமணருக்கு கொடுத்துட்டான். அவருக்கு நல்ல தபோ வலிமை உண்டு. யோசிச்சு பார்த்தார், ஹே ராஜன், ஏற்கனவே பண்ணின தானம் அந்த பசுவை நீ எனக்கு திருப்பி கொடுத்தியா, அவ்வளவு பெரிய அபராதத்தை நீ பண்ணிட்டியோ இல்லையோ, நீ ஓனானா பிறக்க வேண்டியது சாபம் கொடுத்து. இதுக்கும் ராஜாவுக்கும் சம்பந்தம் உண்டா, யோசிச்சு பாருங்க. கோடிக்கணக்கான பசுக்கள் அவனுடைய லாயத்தில் இருக்கு, மந்தையில் இருக்கு. அவனுக்கு என்ன தெரியும் சுவாமி, எது போச்சு எது வந்ததுன்னு? நம்ம பாத்திர சாதாரணமா ஒரு விஷயம் இருந்தாலே நம்ம பார்க்கறதுல கவனிக்கிறதுல எது போச்சு எது வந்து நமக்கு தெரியாது. ஒண்ணுமே இல்லை, 4 புடவை அதிகமா இருந்தது, 4 வேட்டி அதிகமா இருந்ததுன்னா எது தொலைஞ்சு போச்சு, எது கிழிஞ்சு போச்சு, எது பீரோ வழியில போய் மாட்டிட்டு தெரிய தேடி கூட பார்க்க மாட்டான். நம்ம தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவா, என்னன்னா, வந்த மாட்டா கட்ட மாட்டா போன மாட்டா தேட மாட்டான். அவன் கோடீஸ்வரன், பெரிய ராஜா சக்கரவர்த்தி, கோடிக்கணக்கான பசுக்கள் அவனுடைய மந்தையில மேயறது, அதுல ஒண்ணு போனது திரும்பி வந்து கொடுத்துனர். அந்த பாபத்துக்கே ஓனானா அவனுக்கு ஜென்மா சாபம் வந்து கொடுத்துனா, கொடுத்ததை நாம திரும்பி கொடுத்தா. சில பேர் ஸ்ராத்தங்கள்ல சொர்ணதானம் பண்ணா விசேஷம்னு அந்த சமயத்துல சொர்ணதானம் பண்ணிட்டு அந்த போக்தாக்கள் வெளியில வந்த உடனே அவளுக்கு ரூபாயை கொடுத்து திருப்பி அந்த சொர்ணத்தை திருப்பி வாங்கிக்கிறான். எவ்வளவு பெரிய பாபம் தெரியுமான்னு. பூமிதானத்தை செய்து அந்த பூமிதானத்தை மீண்டும் வாங்கினானேயானால் ஏற்படக்கூடிய பாபம் எனக்கும் உண்டாகட்டும். தத்வாவை பூமிதானம் தூ புனராச்சின்னதீஹயா தஸ்ய பாபே நலிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. இல்ல, இதுவும் முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் பூமியை தானமே பண்ண முடியாது, அவாவா பிளாட் போட்டு எடுத்து போயிட்டு இருக்கா, உமக்கு அதுக்கு சம்பந்தமே வராதுன்ட்டு, அதுவும் சித்திக்காது. 5வது பாபம், அழகுள்ள ஒரு பெண்ணை பால்யத்தில் விவாகம் செய்து கொண்டு அந்த பெண்ணை நன்கு அனுபவித்து அவளுக்கு யௌவனம் கழிந்த பொழுது அவளை வெறுத்து ஒதுக்கினால் உண்டாகக்கூடிய பாபம் எனக்கு சம்பவிக்கட்டும். இது தாம்பத்தியத்தினுடைய பெருமை தெரியுமோ? நான் அடிக்கடி சொல்லுவேன்,
கிருப்ணாமி தே சுப்ரஜாஸ்துவாய ஹஸ்தம்மயா பத்யா ஜரதஷ்டிரியதா சஹா என்பதாக பாணி கிரகணம்னு பேருது. கல்யாணத்துல திருமங்கல கிரகணம் கூட முக்கியம் இல்ல, இந்த கை பிடிக்கிறதா முக்கியம். கை பிடிக்கிறத விட்டுட்டு கவர் பிடிக்க ஆரம்பிச்சாருனா இந்த ரெண்டு கை விட்டு போயிடும். இந்த பெண் தாமரை மொக்கு போல கையை வச்சுக்கணும், புருஷன் பிடிக்கணும். அங்க சொல்ல வேண்டிய மந்திரம் சுப்ரஜாஸ்துவாய, நல்ல சந்ததிகள் எனக்கு உண்டாக வேண்டும் உன்னிடத்துல. தர்ம வம்சம், தர்ம பிரஜோத்பத்தி, இந்த தர்மானுஷ்டானத்தை செய்யக்கூடிய பிரஜைகள் நல்ல சந்ததிகள் உன்னிடத்துல உண்டாகணும். ரெண்டாவது, எனக்கு வயசாயிடுத்துன்னா இந்த கை இருக்கிறத பெண்ணே இதுதான் எனக்கு ஊன்றுகோல், வாக்கிங் ஸ்டிக். ஜரதஷ்டிர் யதாசகா, ஜரதஷ்டிர்னா கடைசி காலத்தில் ஊன்றுகோல். அவ்வளவு ஐக்கமத்தியத்தோட தாம்பத்தியம் இருக்கணும். யௌவனத்துல அந்த பெண் அனுபவிக்கிறது, அந்த பெண்ணுக்கு ஏதோ நோய் நொடி வந்துருது, இல்ல யவனம் போயிடுத்து, அவ ஏதோ கஷ்டப்படுறான்னா உன்னை கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கண்டேன் சொன்னியான மகா பாபம் தாது. அவள் கை பிடிச்சிருக்கடாப்பா, அதனால்தான் உனக்கு ஸ்ரேயஸ் கிடைச்சிருக்கு. ஆகையால ஒரு பொழுதும் அவளை தியாகம் பண்ணாரு. யௌவனத்தில் ஒரு பெண்ணை அனுபவித்து பின்னர் அவளை தியாகம் செய்தார், அவளை விடுத்தால் உண்டாகக்கூடிய பாபம் நான் திரும்பி வராவிட்டால் எனக்கு சம்பவிக்கட்டும். ஆவாசி என்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து அன்றைய தினத்தில் தன் மனைவியினுடன் சங்கமித்தானேயானால் வரக்கூடிய பாபம் வரட்டும். இதெல்லாம் சில பேருக்கு ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்கும். ஆனால் சாஸ்திரம், அந்த சாஸ்திர நோக்கிலேயே நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். பித்ருதனங்களில் ராமனை பற்றி சொல்லும்பொழுது வால்மீகி சொன்னார், பிரம்மச்சாரின்னு ராமனை எங்கே காட்டில் இருக்குச்சு. சுவாமி ராமன் பிரம்மச்சாரியா? லக்ஷ்மணன் ஓரளவுக்கு சொன்னால் கூட லாஜிக் இருக்கு. எல்லாம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி லக்ஷ்மணன் மனைவியை விட்டுட்டு இங்கே வந்துட்டான் காட்டில். ராமன் மனைவியோடு இருக்கான், பத்னியோடு இருக்கான். அவனை போய் நாம் பிரம்மச்சாரின்னு எப்படி கொண்டாட முடியும்னு கேட்டால், எந்தெந்த சமயத்தில் பத்னி சங்கமம் ஏற்படணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அந்தந்த சமயத்தில் பத்னி சங்கமம் உண்டாகணும், மற்ற நாட்களில் பிரம்மச்சரிய விரதத்தோடு இருக்கணும். இது கிரகஸ்தனுக்கும் விதிக்கப்பட்ட தர்மம்.